தன்னுடைய முழு முயற்சியும் கொடுத்துட்டாங்க இந்த டீம்ல. அது இந்த டீம்லுக்கான பண்டல் இருக்கு இல்லையா, ரொம்ப இறுகிடுச்சு. அஞ்சு இது ஜெயிச்சதா இருக்கட்டும், ஏன்னா லட்சுமி பிரியா இவங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஜெயிப்பு வந்து ஜாஸ்தி இவங்களுக்கு. அதன் பிறகு வந்து அந்த லஞ்ச் சாப்பிட்டது, பார்பிக்யூ, இந்த மாதிரி நிறைய என்னது தப்பு பண்ணாலும் வந்து தெரியாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டயலாக சொல்றாரு. கேட்டா கூட சொல்லிக்கலாம் சார், பக்கத்து டீம்ல இருந்து கொடுத்தாங்க, ஏதாவது சொல்லிக்கலாம். நீங்க வந்து நேர்மையா வந்து ஓட்டி போட்டுருங்க, அவங்கவுங்களுக்கு என்ன இண்டிவிஜுவலா தோணுதோ போட்டுருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை. வெளியில சொல்லதான உங்களுக்கு வந்து அது வந்து மனசு கஷ்டமா இருக்கும். இண்டிவிஜுவலா யார் போடணாலும் போட்டுக்காங்கன்றது ஒரு நல்ல ஒரு இது. ஆக்சுவலி பதில் என்ன, பேசி கஷ்டப்படுத்தி இது பண்றதுக்கு அது எவ்வளவு பெட்டர். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ட்ரைபல் கவுன்சில், அந்த ட்ரைபல் கவுன்சில் முன்னாடி ஒரு கிண்டல் பண்ணுவாரு. அவரு சொல்றாரு, அப்படியே கிண்டலா சொல்றாரு உமாபதி, வா லட்சுமி நான் உனக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு. லட்சுமிக்கான ஒரு பயம், அவங்க ரொம்ப இன்செக்யூர்டா இருக்காங்க. இவ்வளவு ஒரு க்ளோஸ் ஆன டீம் தான், பட் இருந்தாலும் அவங்க சொன்ன வார்த்தை எப்படின்னா, நான் போய் என் ஐடியில் இருக்கா இல்லையான்னு பாக்கணும், யாராவது தூக்கிட்டாங்களான்னு முதல்ல பாக்கணும் அப்படின்னு. ஹேப்பன் இல்லையா, யாரோ எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதுதான் மேட்டர். எடுக்கணும்னா அவங்க அன்னைக்கே எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம், லாஸ்ட் நாள் எடுத்துக்கலாம், அதுக்கு முன்னாடி எதுக்கு பக்கச்சிக்கணும் அப்படி கூட எடுக்கலாம் இல்லையா. ஒரு விஷயம் இருக்கு. இது முடிஞ்சது, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ட்ரைபல் கவுன்சில் ரெண்டாவது ப்ரோமோ. ட்ரைபல் கவுன்சில் வந்து யார் இன்னைக்கு போக போறாங்க அப்படின்னு இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரை கேக்குது. இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள், ஒன்றா இருப்பவர்கள் யார் இன்னைக்கு போவாங்க, அந்த மாதிரிலாம் பிரிவாங்க அப்படிங்கிற நம்ம சொன்ன மாதிரி வந்து லேடி காஷ் ஆர் வந்து அம்ஜத்துல ரெண்டு பேரை தான் வாய்ப்புகள் நிறைய வந்து ஓப்பனா சொல்வாரு. எனக்கு வந்து இல்ல சார், நாங்க எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டோம், இதுல இருந்து யாராவது ஒருத்தரை வந்து பிரியணும் அப்படின்னா ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்பி சொல்லுவாங்க. சோ எல்லார் முகத்திலயும் வந்து ஒரு ஒரு கவலை இருக்கும். லேடி காஷ் எல்லாம் கண்ணே கலங்கி இருப்பாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இன்றைக்கி மெயின் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்பாக இந்த ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட சந்திக்கிறோம். நன்றி, உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் சைனிங் ஆஃப்.